ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியில் நம்ம தலை மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி வந்து எந்த ஒரு 11 பேர் கொண்ட அணியோட களமிறங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதில் இந்த அணியின் தொடக்க வீரர்களாக பார்த்திங்க அப்படின்னா ஷேன் வாட்சன் மற்றும் அம்பத்தி ராய்டு, இவங்க இரண்டு பேர் தான் வந்து தொடக்க வீரர்களாக வந்து களமிறங்குவாங்க. கடந்த ஐபிஎல்ல இவங்க தொடக்க வீரர்களாக களமிறங்கி அனைத்து பவுலர்களோட பந்து வச்சியுமே சிதறடிச்சாங்க. இந்த ஐபிஎல்லையும் இவங்க வந்து கண்டிப்பாக அதை செய்வாங்க அப்படின்னு எதிர்ப்பு. அதற்கு அடுத்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மூன்றாம் கள வீரரா சின்னத்தல சுரேஷ் ரெய்னா, இவர் தான் வந்து களமிறங்குவாரு. அதற்கு அடுத்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபேஃப் டூ பிளஸிஸ் வந்து களமிறங்குவாரு. அப்படி இல்ல அப்படின்னா சாம் பில்லிங்ஸ், இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வந்து நான்காம் கள வீரரா வந்து களமிறங்குவாங்க. இவங்களுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலை மகேந்திர சிங் தோனி, இவர் தான் வந்து ஐந்தாவது வீரராக களமிறங்குவாங்க. இவங்களுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஆல்ரவுண்டரான டுவைன் பிராவோ வந்து களமிறங்குவார். இவர் வந்து பேட்டிங் பவுலிங் ஆனால் அனைத்துலையுமே வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய வீரர். இவர் தான் இந்த இடத்துல இருந்து களமிறங்குவாங்க. இதற்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியின் வீரரான கேதர் ஜாதவ், இவர் வந்து களமிறங்குவார். இதற்கு அடுத்த இடத்துல இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளராக பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா வந்து களமிறங்குவாங்க. அப்படி இல்லைன்னா சீனியர் வீரரான ஹர்பஜன் சிங், இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து இந்த இடத்துல களமிறங்குவாங்க. அதற்கு அடுத்த இடத்துல வேகப்பந்து வீச்சாளரான தீபக் சஹர் வந்து களமிறங்குவாரு. அதற்கு அடுத்த இடத்துல லுங்கி நிகிடி, இவர் வந்து களமிறங்குவாரு. இவர் வந்து ஒரு சிறந்த வேகப்பந்து வீச்சாளர். கடந்த ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து சென்னை அணிக்காக ஒரு சிறப்பான வந்து வீச்சை வந்து வெளிப்படுத்தினாரு. அதற்கு அடுத்த இடத்துல இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான மோகித் சர்மா, அப்படி இல்லைன்னா சர்துல் தாகூர், இவங்க இரண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் தான் வந்து இந்த இடத்துல வந்து களமிறங்குவாங்க. இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி சிறப்பாக விளையாடி நான்காவது முறையாக கோப்பையை கைப்பற்றாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.